சத்தியத்தில் விசுவாசம் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக வர இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சுரேஷ் பீட்டர் அவர்களோடு அவருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான சாட்சி. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போனாலும் கர்த்தர் இன்றைக்கு அவரை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இப்போ நான் கேட்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி உயர்த்தினார், எவ்வளோ கோரமான ஒரு விபத்து, அந்த விபத்துலேருந்து கர்த்தர் எப்படி மீண்டுமாக கொண்டு வந்தார். ஒரே ஹாஸ்பிட்டலில் அவர் உள்ளே கொண்டு போகும்போது அவங்க அரை மணி நேரம் கழிச்சு சொன்னது உயிர் பிரிந்து விட்டது. ஆனால் மீண்டுமாக கர்த்தர் சரியான ஒரு நேரத்தில் ரெண்டு டாக்டர் உள்ளே வராங்க. அவங்க திருப்பி இன்னொரு முறை பரிசோதனை பண்ணலாமே, ஏன்னா அவர் நண்பர்களுடைய சூழ்நிலேருந்து பார்க்குறாங்க. அண்ணனுடைய நண்பர்கள் அவங்க, என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி வந்து பார்க்குறாங்க. அப்போ ஆண்டு திருப்பி அந்த உயிரை ரிவைவ் பண்ணுறாரு. எந்த மனுஷன் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களோ அவர் மீண்டுமாக உயிரோடு இருக்கிறாரு. அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? ஏன்னா நான் ஒரு முறை உங்ககிட்ட நான் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, நிறைய நேரத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் மலைகள் மேலே போயிட்டு காலையில் போனீங்கன்னா இரவு வரைக்கும் நீங்கள் அங்கே ஜெபித்துட்டு எப்படிலாம் வருவீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி ஆண்டு இந்த ஊழியத்துக்குள்ளாக நீங்கள் வரணும்னு எப்படி அதை மாற்றினார்? நீங்கள் கேட்கிறபடி இந்த விபத்து எனக்கு ஒரு பெரிய திருப்பமுனை ஊழியத்திற்கு. ஆனால் அதுக்கு முன்பதாக நான் சொன்னேன், ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் அப்படிலாம் செய்தோம். குடும்பத்தை தேவன் தந்தார், குடும்பத்தில் தேவன் குடும்பத்தை பிற்பாடு என்னை தந்த விபத்துக்கு பிற்பாடு குடும்பத்தை தேவன் சேர்த்தார். ஸோ அது விபத்து ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு திருமணம் நடந்தது? அந்த நாட்களில் எனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு சில மாதங்கள் விபத்து நடந்தது. விபத்து நடந்தது, திருமணம் தடை செய்ய விட்டலாம், திருமணம் வேண்டாம் என்கிற தீர்மானத்துக்கு வந்தேன். ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் போய் ஒரு பெண் கல்யாணம் செய்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி, சரி அவர்களை ஏன் நாம் பாதிக்க வேண்டும் என்று ஒரு நிலைமைக்கு வந்தேன். நான் கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு அற்புதமான மனைவி தேவன் தந்தார். இந்த நிலைமையை பார்த்தாலும் எனக்கு ஒழுங்கு செய்த என்னை தீர்மானித்த மனைவி அவர்கள் அன்றைக்கு அதிலிருந்து தன்னை விட்டு எடுபடவில்லை. ஆகவே என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தார்கள். அவ அற்புதமாக தேவனுக்கு நல்ல அதே ஆண்டிலே தேவன் அற்புதமாக இந்த 6 மாதங்கள் கழித்து என்னை பலப்படுத்த திருமணம் நடந்தது. திருமணத்தில் ஒரு பெரிய அற்புதங்கள் இருக்குது, அதையெல்லாம் நான் விரிவாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு சில வரிகளை சொன்னால் இங்கே பார்த்து கொண்டு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். திருமணத்திலே என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய அற்புதம், என்னுடைய மனைவி விசேஷமாக என்னுடைய மனைவிக்கு ஒரு பலகீனம் இருக்கிறது, அது இருதய வியாதி, ஹார்ட் டிசீஸ். ஸோ என்னுடைய மனைவி ஹார்ட் டிசீஸில் 4 விதமான நிலம் இருக்குது. அதை இப்படி சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் சொல்வார்கள். இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் என்று சொல்வது கிட்டத்தட்ட மறிக்கிற தருவாய், மிகவும் மோசமான ஒரு நிலைமை. ஆகவே என் மனைவி வந்து 4வது கட்டத்தில் இருந்தார்கள். ஒரு வழியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அதிர்ச்சியாக இருக்கலாம், இல்லை எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது கேட்கும். ஏனென்று சொன்னால் எங்கள் குடும்பத்திலே அற்புத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மாத்திரமல்ல, நான் மாத்திரம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் தீர்மானித்தோம், பிற்பாடு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்டதாலும் இந்த பலவீனம் என் மனைவிக்கு இருந்ததினாலே அவர்களால் ஒரு பிள்ளையை சுமக்க முடியாது. ஸோ பிள்ளையை சுமத்தால் மனைவி மறித்து விடுவார். ஸோ ஆகவே பிள்ளையை பெற முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே திருமணமான அந்த நாட்களிலே கர்த்தங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்தார். நாங்கள் மருத்துவத்துக்கு போனால் திடீரென்று சொல்லி நான் நிறைய காரியம் சொல்லவில்லை, ஏன்னு சொன்னால் சில காரியங்களை நாம் பேச வேண்டும் என்பதற்காக. ஆகவே மருத்துவத்துக்கு போனால் அங்கே சொல்லிவிட்டார்கள், உடனடியாக இந்த கர்ப்பத்தை கலைக்க வேண்டும், அபார்ஷன் பண்ண வேண்டும் சொல்லிவிட்டார்கள். இந்த பிள்ளையை பெற முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். பெரிய ஒரு பெரிய பிரச்சனை. ஒருவேளை யோசித்து பாருங்கள், தொடர்ச்சியாக போராட்டம், விபத்து, அந்த விபத்திலிருந்து கொஞ்சம் விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறேன், திருமணம், மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறேன், அந்த அவளுக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை மூலமாக இன்னொரு பிரச்சனை. ஆகவே என் மனைவிக்கும் ஒரு பெரிய போராட்டம். ஆகவே இப்பொழுது பிள்ளை சுமப்பதா அல்லது பிள்ளையை கலைப்பதா என்று சொல்லி மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இந்த பிள்ளை சுமப்பாயானால் நீ மறித்து விடுவாய், பிள்ளையும் மறித்துதான் பிறக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். பாருங்கள், கர்த்தருடைய பெரிய கிருபை. நிறைய காரியங்கள் நான் சொல்லவில்லை, இருந்தாலும் ஒரு சிலதை சொல்கிறேன். ஆண்டு பெரிய கிருபை, அது ஒரு 3வது மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். என் மனைவி கர்ப்பம் தரித்து 3வது மாதம். நான் மருத்துவத்துக்கு போனால் மருத்துவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லிவிட்டார்கள், கருவை கலைக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் கொடுத்தது எப்படி நான்
அவருடைய அனுமதி இல்லாமல் அதை எடுப்பதுங்கிற ஒரு பெரிய கேள்வி. கத்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிறேன், மரித்து போன என்னை உயிரோடு எழுப்பி விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆகவே அன்றைக்கு எனக்கு தெரிந்த போதகர் இடத்தில் தொடர்பு கொண்டு அவரோடு கூட ஆலோசனைகள் ஜபங்கள் கேட்டபோது அவர்கள் சில வாக்குத்தங்களை கொடுத்தார்கள். விசேஷமாக யோவான் 10:10 சொல்லுங்கள், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், ஆனால் கத்தரோ ஜீவன் கொடுக்கும் அதை பரிபூர்ணம் வந்திருக்கிறார். ஆகவே தேவன் ஜீவன் கொடுக்கிறவர், ஜீவன் எடுக்கிறவர் அல்ல. ஆகவே இந்த வார்த்தையிலும் சொல்லிவிட்டு அன்றைக்கு இரவு நான் ஜெபித்த போது அன்றையோடு பேசினார். ஒரு குறித்த இரவில் இயேசு 54:10 பேசினார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று உண்மையில் மனதொருவரை கத்த உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன்னு சொல்ல வார்த்தை பேசியபோது என் மனைவி எழுப்பி சொன்னேன், கத்துடைய கிருபனை தாங்க போகிறது. அன்றைக்கு தீர்மானித்தோம் இந்த கருவை கலைப்பதற்கு மட்டும் இல்லை. ஸோ ஆனால் மருத்துவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் இதை எங்கள் சுயமாக எடுத்து தீர்மானம் மருத்துவர் சொல்லிவிட்டார்கள். 8வது மாதம் வரும்பொழுது உன் மனைவி மறித்து விடுவாங்க, குழந்தையும் மறித்து தான் பிறக்கும். கத்துடைய பெரிய கருவை என்னுடைய மகனுக்கு 8 வயதாகிறது. ஹல்லேலூயா. 8 வயது, என் மனைவி 8 ஆண்டுகளாய் உயிரோடு இருக்கிறார். அது கத்துடி சுத்த கிருபை. அந்த மருத்துவத்துறையில் அதே துறையிலே அதே மருத்துவரிடத்திலே என் பிள்ளையை கொண்டு போய் அவருக்கு சந்தோஷமாய் பார்த்து விட்டு வந்தேன். ஏனென்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் சொன்னது போல நான் நடந்தது, அதையெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு பல மணி நேரங்கள் பேசலாம். ஏனென்று சொன்னால் மருத்துவர் சொன்னபடியே 8வது மாதத்தில் என் மனைவிக்கு சரீரமெல்லாம் பலவீனமானது, குழந்தையினுடைய எடை குறைய ஆரம்பித்தது. நாங்கள் தினமும் மருத்துவமனைக்கு ஓடுவோம், தினமும் போவோம், தினமும் அங்கே என் மனைவிக்கு ஸ்கேன் எடுப்பார்கள், பிள்ளை உள்ளே சுருங்குது என்று சொல்வார்கள். ஒரே ஒரு நம்பிக்கை, வாக்குத்தத்தம் செய்த ஒரு உண்மை உள்ளவர். ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன், இன்றைக்கு என் ஊழிய அனுபவத்தை சொல்கிறேன், என் ஆண்டவரால் மரித்து போனவைகள் உயிரோடு எழுப்ப முடியும். கண்டிப்பாக. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்வது அவர் உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே உயிரை கொடுக்க வல்லமை படைத்தவர். ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிற சில பேருக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மறிக்கிற தருவாயில் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கத்து உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் அல்ல. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சத்தியம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறதாக. இல்லை, நிறைய இடத்துல இந்த சங்கீதம் 119வது சங்கீதத்தில் பார்க்கும்போது நான் நிறைய இடத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்வார், உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி. அதனால் தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம உயிர்ப்பிக்குது. எங்கெல்லாம் செத்து போன சூழ்நிலையில் வருதோ அப்போ நம்மை தாங்குகிறது என்னென்னா தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம். அதனால் வாக்குத்தத்தை நம்பினீங்க, கர்த்தர் எல்லா உயிர்களையும் காப்பாற்றி 8வது மாதத்தில் பிரச்சனைன்னு சொன்னாங்க, 8 வயது மகனை ஆண்டவர் இன்னைக்கு வருக்கும் அவருக்கு சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இதுவே ஒரு பெரிய சாட்சி. உங்கள் சாட்சி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தபோது எனக்கு என்ன ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே ஆண்டவங்களை கொண்டு போகிறார், எப்போ உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைச்சார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊழிய அழைப்பு என்பது ஆண்டவர் ஒரு மனிதனை பிறப்பதற்கு முன்பாக தீர்மானித்தார். கண்டிப்பாக. என்னோட அழைப்பு அதுதான். விசேஷமாக 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் சொல். ஆகவே ஒரு மனிதன் ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னால் அவனை தேவன் கருவிலே தீர்மானிக்கிறான், அவன் பிறப்பதற்கு. ஆகவே தான் எருமையாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னார், எருமையாக 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படித்தால் அங்கே அழகாய் சொல்கிறார் ஆண்டவர், உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக முன்பாக முன் குறித்தேன், உன்னை ஒரு தூக்குதரிசியாக உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆகவே தேவன் என்னையும் ஊழியத்துக்கு என்று அழைத்தார் என்பதை நான் உணராது இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு சித்தம் இருந்தது. ஆகவே நான் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு சொன்னது போல அந்த ரட்சிப்பு நாட்கள், அந்த அனுபவங்கள், ஆகவே அங்கே நாங்கள் ஒரு 15 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். படிப்படியாக அங்கே இருந்து அந்த குழுவில் இருந்து அந்த அவர்களோடு அருமையான சேகர் அண்ணன், அருமையான ஜோசப் அண்ணன், அவர்கள் 2 பேரும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களை இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன், அவர்களுக்காக கத்தரி ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ அவர்களோடு கூட இணைந்து நாங்கள் ஒரு குழுவாக, ஒரு டீமாக 15 ஆண்டுகள் கத்தருக்கு ஊழியம் செய்து அநேக கிராமங்களை சந்திப்போம். குறிப்பாக ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு நீங்களும் கூட அநேக இடத்துல எனக்கு ஊழியத்துக்கு உதவியாக என்னுடைய கண்டிப்பாக பணியாற்றி கொண்டிருந்தாலும், ஒருவேளை என்னுடைய பிரசங்கத்துடைய ஆரம்பமே தெருவிலை பேசுவது தான், தெரு பிரசங்கர் என்று சொல்வது தான் நானும் விரும்புகிறேன். ஆகவே அந்த நாட்களிலே போய் கிராமங்கள் ஊழியம் செய்வது, ஒரு நாளிலே போய் 7 கிராமங்களை சந்திப்போம். ஆகவே இந்த 15 வருடங்கள் அந்த ஊழிய அனுபவம் இருந்தது. ஸோ அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது விபத்துகள் திருமணம் அந்த காரியம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது, இந்த 13, 14, 15 ஆண்டுகள் அந்த இடத்துல அந்த அமைப்பில் இருந்து கர்த்தர் ஒரு நாள் எனக்கு தெளிவாக ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனம் எனக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்தது. தரிசனம் என்ற உடனே ஒருவேளை
இன்றைக்கு தரிசன பெயரில் பெரிய குழப்பங்கள் இருக்குதுனால தரிசனம் என்று சொல்வது நான் பயப்படுகிறேன். ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தார். என்ன வெளிப்பாடுன்னு சொன்னால் கர்த்தருடைய வருகை அதிசயமாய் வசனத்தின் மூலமாக என்னோடு கூட ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாக ஒருவன் வழியை ஆயத்தப்படுத்த புறப்படுகிறான். பாதைகளை சேவை பண்ணவும் வழிகளை ஆயத்தப்பனும் யோவான் ஸ்நானகன் என்று ஒருவன் ஏற்படுத்தப்பட்டான் என்று சொல்லி சகரியாவின் பிள்ளை எலிசபெத்துக்கு பிறந்த அந்த பிள்ளை கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு முன்னோடியாக முதல் வருகைக்கு முதல் பாருங்கள். ஆண்டவரோடு பேசுகிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது இன்றைக்கு நல்ல மறக்க முடியாது. ஆண்டவர் தெளிவாக ஒரு ஜப நேரத்தில் ஒரு ஜப வேலையில் என்னுடைய ஜப அறையில் இது ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கலை, ஏதோ ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கலை, ஏதோ ஒரு பிரசங்கியார் சொல்லுமா நடக்கவில்லை. இது தனிப்பட்ட என்னுடைய ஜப அறையில் நானும் ஆண்டவரும் பேசிக்கொண்டு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார், வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னார். என்னுடைய முதல் வருகைக்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டார். நான் முதல் வருகைக்கு வருவதற்கு முன்பே வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு சீடன் ஒரு ஊழியக்காரன் தேவைப்படும். அவன் யோவான் ஸ்நானகன். சரி ஆண்டவரே, என்ன ஆண்டவர் கேட்டேன். அப்போ ஆண்டு சொன்னார், என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இப்போது என்னுடைய ரெண்டாவது வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஊழியக்காரர் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். இந்த கேள்வி என் இதயத்துக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டது. அடுத்து நான் என்ன கேட்டிருப்பேன் நினைக்கிறீங்க? நான் உடனே கேட்டேன், அன்று அந்த வேலை என்னால் செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இது ஒரு பெரிய வேலை, வழி ஆயத்தம் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. கர்த்தருடைய ஊழியம் ஏதோ ஒரு சாதாரண ஊழியமாக தான் பரவாயில்ல. கர்த்தருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். அந்த காலத்து யோவான் பிரசங்கத்தை எங்களுக்கு கேட்டால் தெரியும், விரியன் பாம்பு குட்டி என்ன அவனுக்கு கிடைத்ததெல்லாம் என்ன, சிறைச்சேதம் தான். இப்போ நல்ல ஊழியம் செய்தான், நல்ல எச்சரித்தான், அவன் அழைத்தது விரியன் பாம்பு குட்டிகள் என்று சொன்னான். ஆகவே ஆண்டவர் இப்போது ரெண்டாவது வருகைக்காக பிரச்சேதமாக என்னோடு சொன்னார், இன்றைக்கு யோவான்கள் தேவை என்று சொன்னேன். இன்றைக்கு எனக்கு தேவை, நீ வருவாய் என்று கேட்டார். எனக்கு ஒரு பெரிய தயக்கம். ஏன்னு சொன்னால் வருகையை பற்றி நிறைய காரியங்கள் நான் பேச வேண்டும், சொல்ல வேண்டும், பல விதமான குழப்பங்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவதா அல்லது தட்டி கழிப்பதா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. போராட்டம் நிறைந்த ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்தேன். கர்த்தரதை பேசினால் இதை உறுதிப்படுத்திட்டு இந்த ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் மனைவி சொன்னால் 40 நாட்கள் உபவாசிக்கிறது ஏன், என்ன ஏன் ஆண்டு சொன்னால் செய்ய வேண்டியது இல்லை, இது ஒரு பெரிய ஒரு ஊழியமாகவே இதை செய்யும் எனக்கு பலன் தேவை. 40 நாட்கள் ஒரு இடத்துல ஆண்டு அற்புதமாக ஒரு வசந்தி சொல்லுகிறார், எருசலேமிலே காத்திருங்கள்னு சொல்ல. ஆண்டு உயிரோடு எழும்பி போன பிற்பாடு சீஷர்களை பார்த்து ஒரு அற்புதமான வசந்தி, எருசலேமில் காத்திருங்கள், அநேகர் ஓடுகிறார்கள். ஆனால் காத்திருக்க வேண்டிய கடமை ஒரு ஊழியம் அவசியம். கர்த்தருடைய பாதத்தில் நாம் போய் ஊழியம் செய்வதை விட, போய் பிரசங்கிப்பதை விட, போய் சபையை கட்டுவதை விட, இதை எல்லாத்தையும் விட கர்த்தருடைய பாதத்திலே ஒரு ஊழியக்காரன் காத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியருக்கு அது முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே ஆண்டவருக்கே நேரம் இல்லாமல் நிறைய பேர் ஊழியர் செஞ்சுறாங்க. ஏன்னு சொன்னால் பிஸி 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 என்ன பிரதர் ஊழியர், ஆமாம் ப்ரோ பிஸி, நான் வேடிக்கை சொல்வேன், கர்த்தர் உங்களை பார்த்து நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்ல போகிறான்னு கேட்பேன். ஆகவே 40 நாட்கள் உபவாசித்து காத்திருந்தேன். 40 நாள் வெளியே வரும்போது என்ன செய்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? சரி ஆண்டவரே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னீங்களாண்ணா? அதுதான் இல்லை ஆண்டவர், எனக்கு ஒரு பெரிய போராட்டம், இந்த ஊழியத்தை செய்வதற்கு பலன் இல்லை என்று சொன்னேன். மறுபடியும் 7 நாட்கள் உபவாசம் பண்ணினேன். திருப்பவும் 7 நாட்கள் உபவாசம் பண்ணி கத்தடத்தில் பல வாக்குறுத்தல் கேட்டேன். கத்தர் பிரத்யட்சமாய் உறுதியாய் தெளிவாய் கத்தர் அதிகாரமாய் என்னிடத்தில் பேசினார். விசேஷமாக வார்த்தை சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன் என்று வாக்கு கண்டிப்பாக. நீங்கள் இது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா, நாம் நிறைய நேரத்தில் குழுவாக சேர்ந்து ஒரு ஊழியம் ஆயத்தமாகும் போது ஒரு குழுவாக நாம் செய்து கொண்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறதா, ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தும் போது நாம் அவ்வளவு நாளாக கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு சூழலை விட்டு கத்தர் கண்டிப்பாக எல்லா நேரங்களும் வெளியே எடுப்பார். நிச்சயமா நிச்சயமா. அதை வந்து நம்மளால் நிறைய நேரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே நான் வந்து வேற ஒருத்தர் பாட்டு பாடுவார், நான் இதை செய்வேன், இன்னொருத்தர் அதை செய்வார், நான் இதை செய்வேன், இப்போ எல்லாமே நானே செய்யணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒருவேளை இதை பார்த்து கொண்டுக்கிற உங்களை யாராவது கர்த்தர் அழைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவன் அழைத்திருக்கிறாரு அப்படின்ற சந்தேகத்திலேயே நீங்கள் அதை தள்ளி போட்டு கொண்டிருக்கலாம். நான் தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிற திறமையை கொண்டு கர்த்தர் உங்களை அழைக்கலை. கர்த்தர் எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார்னா, அவர் உங்களை கண்டிப்பாக பயன்படுத்துவார். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, நைட்டெல்லாம் ஏசப்பா ஜெபிக்கிறார், இரவுலேருந்து வெடிகாலம் வரைக்கும் ஜெபிக்கிறாராம். ஜெபித்து முடித்து சீஷரில் தேர்ந்தெடுக்க கீழே வந்தவனே யார் தேர்ந்தெடுக்கிறார்னா, பாமர மக்கள், சாதாரண மனுஷனில் தேர்ந்தெடுக்கிறார், மீன் பிடிக்கிறவங்கள சாதாரண. ஒருவேளை நைட், ஒருவேளை இப்போது இன்றைக்கி நடக்கிற செலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூனா
டாப் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்து மேலே இருக்கிற 12 பேர் தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசப்பா அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாரு. அவ்வளோ நேரம் ஜெபித்தது பெஸ்ட்டான ஆளுங்க எடுக்கிறதுக்காக இல்லை, சாதாரண ஆளுங்களை எடுத்து பெஸ்ட்டாக இப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆண்டு யோசிக்கிறார். ஸோ அதனால் இன்றைக்கி உங்களையும் ஆண்டவர் அதே போல் அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் 40 நாள் போச்சு, திருப்பி 7 நாள் போச்சு, அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணீங்க? அந்த 7 நாட்களில் கர்த்தர் தெளிவாக என்னோட பேசி எரேமியாவை காண்பித்த அந்த வார்த்தைகளையும் காண்பித்தார். எரேமியா 1:1 10 வசனம் வரை காண்பித்தார். என்ன ஊழியம் செய்ய வேண்டும் தெளிவான ஒரு அழைப்பை கொடுத்தார். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் எரேமியா 1:5 வசனத்திலிருந்து பார்த்தால், உன்னை நான் தீர்க்கதரிசியாக முன்குறி தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பாக உன்னை நான் அழைத்திறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனங்களில் அவர் சொல்ல வருகிறார், நான் அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் போய் நான் சொல்கிறது நீ சொல். அப்பொழுது எனக்கு விளங்கிவிட்டது, நான் ஒரு சுவிசேஷகனாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசுவின் 2 வருகை ஊழியம் ஒருவேளை இப்போது நீங்கள் சொல்லலாம், ஆனால் அன்றைக்கு இப்படி தான் அது ஆரம்பித்தது, இப்படி தான் உருவானது. எப்படி இந்த ஊழியம் உருவானதுன்னா, பயத்தினாலே தயக்கத்தினாலே. நீங்கள் சொன்னது போல் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இன்டர்வியூ செய்கிறார் என்று சொன்னால் பெஸ்ட் கேண்டிடேட் பார்கள். நீங்கள் சொல்வது போல் நான் பெஸ்ட் கேண்டிடேட்டே கிடையாது, தகுதியே இல்லாத என்னை. நீங்கள் சொல்வது போனால் ஒருவேளை என்கிட்ட திறமைகள் ஒன்றும் இல்லை. நான் ஊழித்து வரும்பொழுது என்னை யார் கூப்பிடுவார்கள்ங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. என்னால் ஒருவரையும் எனக்கு தெரியாது, என்னையும் யாருக்கும் தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது. என்னை யார் அழைப்பார்கள், என்னை யார் கூப்பிடுவார்கள், நான் என்ன ஊழியம் செய்வது, நான் என்ன பிரசங்கம் பண்ணுவது, எங்கே போய் பிரசங்கம் பண்ணுவது என்ற கேள்விகள் இருந்தது. இரண்டாவது, எனக்கு திறமைகள் இல்லை, அதை வெளிப்படையே சொல்வதற்கு நான் வெட்கப்படுவேன். ஏன்னா நீங்கள் சொன்னது, ஏன்னா நான் இன்னொரு விதத்தில் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அழைச்ச உடனே அப்போ தான் நமக்குள்ளே என்னென்னலாம் திறமை இருக்குது நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த திறமைக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரோ அப்படின்னு தப்பான ஒரு முடிவு எடுத்துகிட்டு, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, எனக்கு இது இருக்குது அது இருக்குது, இதனால தான் அழைக்கிறாரோன்னு நினச்சின்னு பார்த்தோன்னா, நம்மளை விட பெஸ்ட்டாக ஒரு 100,000,000,000 ஜனங்க இருப்பாங்க அதே கேட்டகரியில். நம்ம படித்ததை விட நிறைய பட்சங்க இருப்பாங்க, நம்மளை விட அந்த திறமையில் நிறைய திறமையோடு இருப்பாங்க. ஒருவேளை ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது வாசிக்கிறாங்கன்னா அதை விட பெஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆண்டவர் எப்பவுமே அழைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளை உருவாக்கும் போதே ஒரு திட்டத்தை வச்சுட்டார். நிச்சயமா அந்த திட்டம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கற்று கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அவர் விடவே மாட்டார். அது கரெக்டான டைம் பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு கரெக்டான டைம் வந்துச்சு, உங்களை ஆண்டவர் அழகாக ஊழியத்தில் அழைத்திருக்கு. அத்தனை வார்த்தையில் உண்மை ஏன்னு சொன்னால், தகுதி இல்லாத நம்மை கொண்டு கற்று தகுதியான காரியங்களை செய்யலாம். கண்டிப்பாக. ஆனால் ஒரே நிமிஷம்னா, ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். பிரேக் போயிட்டு வந்தோடனே திருப்பி உங்களுடைய சாட்சியை நம்ம கேட்கலாம்.